வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை கற்றுக்கொண்டோம் கருச்சிதைவு செய்வது கொலைக்கு ஒப்பானது என்றும் தேவன் எல்லா இடங்களிலேயும் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் நூத்தி நாற்பதாம் சங்கீதம் முதல் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எப்பொழுதும் யாரை குறித்தாவது எரிச்சலோடு நீங்கள் இருக்கிறீர்களா கர்த்தர் மேல் நம் தாகம் எப்படி இருக்கிறது என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிப்போம் இன்று நாம் சங்கீதம் நூற்று நாற்பது முதலாம் வசனம் முதல் நூற்று நாற்பத்தி மூன்றாம் முடிய சிந்திக்க போகிறோம் சங்கீதங்களை நாம் சிந்தித்து வரும்பொழுது ஆங்காங்கே ஒரு கொத்து மலர்களைப் போல இணைந்த கருத்துள்ள சங்கீதங்களை சிந்தித்தோம் ஆனால் இந்த நூற்று நாற்பதாம் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தோடு தொடர்புடையதாக இல்லை நூற்று நாற்பதாம் சங்கீதம் கடைசி நாட்களிலே பாவம் மனிதனான பொய்யான மனிதனான அந்தி கிறிஸ்துவை மீதமிருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சந்திக்கிறார்கள் என்பதை குறித்து தீர்க்க இருக்கிறது தீமை செய்கிறவர்கள் தமக்கு விரோதமாக இருக்கிறபடினாலே தாவீது கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் ஏதோ ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே தாவிது இருக்கிறார் அது சவுல் ராஜாவினாலே உண்டான அழுத்தமாயும் இருக்கலாம் இரண்டுத்த ஸ்லோனிக்கியர் இரண்டாவது அதிகாரத்திலேயும் அப்போஸ் நாய் பவுல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூறுகிறார் பிரிவானுள்ளே இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையோடும் ஒப்பிடக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது நம்மளே பலர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பது ஒன்று கத்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் இங்கே கிறிஸ்து பொல்லாத மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறான் கொடுமை உள்ளவன் என்றும் கூறப்பட்டுள்ளது அப்போஸ் நான் யோவான் சொல்லும்பொழுது பல அந்தி கிறிஸ்துக்கள் உண்டு என்று கூறுகிறார் கவனிங்கள் ஒன்று யோவான் இரண்டு பதினெட்டு பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் நம்மளை அநேகர் பொல்லாத மனிதர்களோடு இடைப்பட்டிருக்கிறோம் இங்கே தாவீதின் ஜபம் என்னவென்றால் பொல்லாத மனிதனுக்கு கொடுமை உள்ளவனுக்கு தான் விலைக்கு காக்கப்பட வேண்டும் என்பதே எந்த திருச்சபையிலும் உள்ள ஊழியரும் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பதோ அல்லது திருச்சபையின் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பதோ ஆபத்தானது நீங்கள் ஒருவேளை கருத்துடைய பணியில் இருக்கும் ஒரு ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கர்த்தருக்கு மட்டுமே நீங்கள் அடிமைகளாயிருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தனி மனிதர்களுக்கு அடிமைகளாயி விட வேண்டாம் அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்களுக்கு நீங்கள் அடிமைகளாகும் பொழுது அது சத்தியத்தை பாராதபடி உங்கள் கண்களை மறைக்கும் சிதம் நூற்று நாற்பது இரண்டாம் ஒன்றாம் வசனங்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது மனுக்குலத்தை குறித்து அப்போஸ் நாய் பவுலும் இதே கருத்தை தெரிவிக்கிறார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு வசனங்களை சற்று நிதானமாக நீள் வாசித்து பாருங்கள் மனிதனுடைய நாவுகளிலே விஷம் நிறைந்திருக்கிறது ஒரு அணுகுண்டை போல நாவானது பெரிய அழிவை உண்டு பண்ண முடியும் ஒரு மனிதனை குறித்து தீமையாக பேசி தவறாக பேசி தவறான கருத்துக்களை உலகத்திலே பரப்ப முடியும் சங்கீதம் நூற்று நாற்பது நாலு கத்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் இது தாவீதின் ஜபம் மகா உபத்திரவ காலத்திலே மீதமிருக்கும் இஸ்ரேவில் ஜனங்களும் இந்த ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறார்கள் பிரமாணங்களுக்கு கீழ் வாழப்போகும் இவர்கள் இந்த ஜபத்தை ஏறெடுப்பது சரியானது சங்கீதம் நூற்று நாற்பது எட்டு முதல் பத்து வரை பாருங்கள் கத்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும் என்னை வளைந்து கொள்கிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக நெருப்பு தளல் அவர்கள் மேல் விழுவதாக அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகொழிகளிலும் தள்ளப்படுவார்களாக துன்மார்க்கு விரோதமாக சங்கீதகாரன் ஜபிக்கிறார் அவன்தான் அந்திகிறிஸ்து ஏற்கனவே நான் சொன்னது போல விசுவாசிகள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டியதில்லை இதற்கு பதிலாக ரோமர் பன்னிரண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரம் அவசனத்தை செயல்படுத்த வேண்டும் நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் பழி வாங்குதலை கர்த்தருடைய பொறுப்பிலே விட்டுவிட வேண்டும் அருமையானவர்களே நீங்கள் யாரை குறித்தும் கசந்து கொள்ள வேண்டியதில்லை பகை உணர்வு உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படி இருப்பீர்கள் என்றால் கர்த்தரோடு உள்ள விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதிலே தவறுகிறீர்கள் உங்கள் சரீரத்தையும் கெடுத்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுடைய காரியங்களை கர்த்தருடைய கரத்திலேயே விட்டுவிடுங்கள் தங்கள் வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர்களை கர்த்தருடைய கரத்திலேயே விட்டுவிட்ட பொழுது கர்த்தர் செயல்பட்டதை நான் கண்டிருக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் கர்த்தர் செய்யும் பொழுது அது இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையையே செய்யுங்கள் தேவன் நம்மை வித்தியாசமான இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சங்கீதம் நூற்று நாற்பது பதினொன்று பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் விசுவாச பாதையை நாம் விட்டு விடாதிருப்போம் என்றால் வெற்றி நிச்சயம் ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பொல்லாத நாவு நிலைத்திருக்கப் போவதில்லை பொய் ஒரு நாள் வெளியே வரும் சாத்தான் ஆரம்பம் முதலே பொய்யனாய் இருக்கிறான் என்றும் பொய்யை வைத்தே பல காரியங்களை செய்து வருகிறான் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அனைவரும் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படுவார்கள் சரி இப்பொழுது சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்றை பார்ப்போம் இதுவும் பொல்லாப்பிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக தாவீது ஜபிக்கிற ஒரு ஜபம் இந்த சங்கீதம் தாவீதின் தனிப்பட்ட சரித்திரம் தொடர்பானது ஆபத்து வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஒரு ஜெபம் குறிப்பாக எந்த சூழ்நிலையிலே என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் சவுலுக்கு பயந்து ஓடிய காலங்களிலே தாவீது ஏறெடுத்த ஒரு இருக்கலாம் கடைசி காலத்திலே மகா உபத்திரவ நாட்களிலே மீதமிருக்கும் இருக்கும் ஜனங்களும் கர்த்தரை நோக்கி செய்யும் ஒரு ஜெபமாய் இது இருந்தாலும் இன்று வாழும் நமக்கும் இதில் செய்தி இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உமை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெழுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது தாவிது ஜபத்தை நேசிப்பவர் தாவிது ஒரு ஜப வீரன் ஜபம் என்பது ஒரு இன்பமான தூபம் போல இருக்கிறது இன்று நாம் ஜபிப்பதும் தேவனை துதிப்பதும் அன்று ஆசரிப்பு கோடாரத்திலே ஆரோனிட்ட தூபம் போல கர்த்தரை நோக்கிச் செல்கிறது தாவிதும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கட்டும் என்று ஜபிக்கிறார் பிரிமானூர்லே அது கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாக இருக்க வேண்டுமென்றால் அதன் பின்னணியத்திலே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அன்பராய் இயேசு கிறிஸ்து இதை மிகத் தெளிவாய் கூறியிருக்கிறார் தேவன் நமது ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமென்றால் அவருக்கு கீழ்ப்படியும் ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே தேவை நாம் எப்படியும் வாழ்ந்து கொண்டு தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அது தவறான ஒரு எதிர்பார்ப்பு கவனிங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் அவசரங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை வாழுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும் அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜபத்தை தாங்குகிறதாய் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்று மூன்று கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் தா இது சொல்வது என்ன அன்றுவரே என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாமல் இருக்கட்டும் என்கிறார் கசப்பான அனுபவங்களினாலே தாவீது பாடங்களை கற்றுக்கொண்டார் ஆம் பிரேமானுள்ளே நாமும் அண்டுவரே நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை ஜெபித்துவிட்டு திங்கள் கிழமை வித்தியாசமானபடி வாழாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜபிக்க வேண்டும் சங்கிதம் நூற்று நாற்பத்தி ஒன்று நாலாம் ஐந்தாம் அவசரங்கள் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் இன்றைக்கு குலத்திலே பலவிதமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் அனுதினமும் பொல்லாங்கான காரியங்களோடு உரசி கொள்ளுகிறார்கள் படகானது கடலிலே இருக்க வேண்டும் ஆனால் கடல் படகுக்குள் இருக்குமென்றால் அது ஆபத்தானது ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தைப் போல செயல்படுகிறான் வாரம் முழுவதும் பிசாசின் மகனைப் போல வாழுகிறான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பரமபிதா தனது ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டில் என்ன வாசிக்கிறோம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் துன்மார்க்கருடைய ஜபத்தை கேட்பேன் என்று கர்த்தர் ஒரு இடத்திலையும் வாக்கு பண்ணவில்லை இதற்கு பதிலாக யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் சனத்திலே அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பெரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் தன்னுடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று தாவீது ஜபித்தார் தன்னுடைய இருதயம் எந்த தீமையான காரியத்திற்கு நேராகவும் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை தாவீதின் முன்மாதிரியை பின்பற்றி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜபமும் வல்லமை நிறைந்ததாக இருக்க வாஞ்சிப்போமா சைதம் நூற்று நாற்பத்தி ஒன்று எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் ஆனாலும் ஆண்டவராய் கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி ரட்சியும் பொல்லாதவர்களின் வலையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று தாவிது ஜெபிக்கிறார் எல்லா நேரங்களிலேயும் நம்மை பாவத்திலே செய்ய எல்லா வழிமுறைகளையும் பிசாசானவன் பயன்படுத்துகிறான் பிசாசு பயன்படுத்தும் பல கண்ணிகளை நாம் அறிந்திருக்கிறதில்லை குறிந்து சபையிலே வாழ்ந்த மனுஷீகமான கொரிந்தியர்களைப் போன்ற ஞானம் கூட நமக்கு இல்லை நம்மிலே பலர் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாக இருக்கிறோம் அருமையான சகோதரனை சகோதரியே நம்முடைய ஜபம் வல்லமை உள்ள ஜபமாயிருக்கும்படியாக தேவன் நம்மை தீமையிலிருந்து விடுவிக்கும்படியாக ஜபிப்போமா தொடர்ந்து நாம் நூற்று நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம் இது மஸ்கீல் என்னும் ஒரு சங்கீதம் அதாவது போதக சங்கீதம் நீங்களும் நானும் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு போதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது தாவிதனுடைய ஒரு உன்னதமான ஜபம் இந்த ஜபத்தை செய்தபொழுது தாவீது எங்கே இருந்தார் கொடுக்கப்பட்டிருக்கிற முக உரையை கவனியுங்கள் தாவீது கெவியில் இருக்கும்போது பண்ணிய விண்ணப்பமாகிய மஸ்கீல் எனும் சங்கீதம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ரெண்டு முதலாம் வசனம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் தாவீது எந்த குகையிலே இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படவில்லை ஒன்று சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே எங்கேதி என்ற கெவியிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்று எரிகோவிலிருந்து சவக்கடல் வழியாக இந்த எங்கேதி என்னும் குகைக்கு பாதை போடப்பட்டிருக்கிறதாம் அது மட்டுமல்ல அதுல்லாம் என்னும் கெவியை குறித்து வாசிக்கிறோம் முதல் முறை அரசனுக்கு தப்பிச் சென்ற பொழுது அங்கேதான் தாவீது ஒழித்திருந்தார் இந்த சங்கீதத்தை அவர் எழுதிய பொழுது அதுல்லாம் என்னும் கெவியிலே தங்கியிருந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே தான் எல்லாரும் பாடுகளின் மத்தியிலே இருந்தார்கள் கடன்களிலே இருந்தார்கள் திருப்தியற்ற ஒரு நிலைமையிலே இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தாவிதோடு கூட ஒன்று கொண்டார்கள் இதை குறித்து ஒன்று சாமியில் இருபத்தி இரண்டு இரண்டிலே வாசிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நானூறு மனிதர்கள் தாவிதோடு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அவருடைய ஜபத்தை கவனியுங்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தி இரண்டு இரண்டு அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தாவீது தன்னுடைய இருதயத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து விடுகிறார் நாமும் இவ்வாறு தான் ஜபிக்க வேண்டும் குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மட்டுமே ஜபிப்பதை விட எல்லா காரியங்களையும் பூரணமாய் அவருடைய கரத்திலே கொடுப்பது சிறந்தது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்கிறார் பிரிமானூர்லே இந்நாட்களிலே எந்த காரியத்தை குறித்து போராட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பாவ சோதனையா அல்லது பண கஷ்டமா அல்லது வியாதியா எதை குறித்தும் நீங்கள் கர்த்தரோடு பேசலாம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களை குறித்து அவரோடு பேசுங்கள் வேதனையை குறித்து அவரோடு பேசுங்கள் பிரச்சனைகளை குறித்து அவரோடு பேசுங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் உங்கள் சந்தோஷத்தை குறித்தும் மகிழ்ச்சியின் காரணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல உங்கள் இருதயத்தின் வாஞ்சையையும் அவரிடத்திலே கூறுங்கள் அவர் அதை பரிசுத்தப்படுத்துவார் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே கூறலாம் அவற்றை மேற்கொள்ள அவரே உங்களுக்கு உதவி செய்வார் எப்பொழுதும் யாரை குறித்த எரிச்சலோடும் இருக்கிறீர்களா அதை குறித்தும் அவரிடத்தில் பேசுங்கள் அவர்களையும் நேசிக்க அவரே தமது அன்பை உங்கள் உள்ளத்தில் ஊற்றுவார் உங்கள் இருதயத்தில் உள்ள காயங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள் அவரே அதை ஆற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள ஏற்ற தாழ்வுகளை அவரிடத்தில் பேசுங்கள் உங்களை நீங்களே நேசிப்பதனாலே எப்படி நீங்கள் மற்றவர்களிடத்திலே நியாயமில்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் கூறுங்கள் எப்படி மாயையான காரியம் உண்மையற்ற காரியங்களுக்கு உங்களை தூண்டுகிறது என்பதை குறித்தும் சொல்லுங்கள் எப்படி பெருமை உங்கள் உண்மையான நிலைமையை வெளியே காட்டக்கூடாமல் தடுக்கிறது என்பதை சொல்லுங்கள் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் அவரிடத்தில் கூறுவீர்கள் என்றால் அவரிடத்திலே என்ன சொல்வது என்ற கேள்விக்கே இடமில்லாமல் போய்விடும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் பேசலாம் எதையும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே நீங்கள் அடக்கி வைக்க தேவையில்லை ஆம்பிரி மனுலே தாவீது சர்வ வல்லவரோடு ஒரு அற்புதமான உறவுள்ளவராய் இருந்தார் எனவே தன்னுடைய முழு இருதயத்தையும் அவர் கர்த்தரிடத்திலே ஊற்றி விடுகிறார் சைதம் நூற்று நாற்பத்தி இரண்டு மூன்றாம் என் ஆவி என்னில் தீயங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் அவர்கள் தாவீதிற்கு கண்ணி வைக்க முற்பட்டார்கள் தாவீது கர்த்தரை நோக்கி தனக்கு உதவி செய்யும்படியாக தன்னை வழிநடத்தும்படியாக ஜெபித்தார் சகிதம் நூற்று நாற்பத்தி இரண்டு வசனம் வலதுபுறமாய் கண் நோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை முதல் முறை சவுலின் அரண்மனையை விட்டு விரட்டப்பட்ட பொழுது தாவிதின் நிலைமை அதுதான் ஆனால் அதற்கு பின்னான காலங்களிலே நான் வேதபுத்திரத்தில் வாசிக்கிறது போல நானூறு மனிதர்கள் அவரோடு இணைந்து கொண்டார்கள் இவ்வாறு அவர்கள் தனக்கு உதவியாக வந்ததும் தேவனுடைய செயலே என்பதை தாவிது அறிந்திருந்தார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி இரண்டு ஐந்தாம் சனம் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறேன் என்றேன் இரண்டு காரியங்களை இங்கே நான் பார்க்க வேண்டும் தாவீது ஒரு குகையிலே ஒளிந்தவராயிருக்கிறார் இப்படி அவர் அங்கே வந்து ஒளிந்திராமல் இருந்திருப்பார் என்றால் சவுல் தாவீதை கொண்டிருப்பார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் தாவீது கர்த்தரை நம்பியிருந்திருக்கலாமே என்று கூறலாம் உண்மைதான் தாவிது கர்த்தரை நம்பியிருந்திருந்தாலும் தேவன் கொடுத்த அறிவையும் அவர் பயன்படுத்த வேண்டியது அவசியமானதாயிருந்தது இதைத்தான் தேவனும் விரும்புகிறார் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சோம்பலாக உட்கார்ந்திராமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான காரியங்களை நேர்மையான காரியங்களை கவனமான காரியங்களை எச்சரிப்பான காரியங்களை இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தர் கொடுத்திருக்கும் அடிப்படை அறிவை பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால் வரும் ஆபத்துகளுக்கு அவர் பொறுப்பல்ல தொடர்ந்து நூற்று நாற்பத்தி மூன்றாம் சைதத்தை பார்ப்போம் இது மிக தீவிரமான ஒரு ஜப விண்ணப்பமாக இருக்கிறது தாவேதின் மற்றொரு அற்புதமான ஜபம் இது மிக அவசரமாக தேவன் தனக்கு உதவி செய்யும்படியாய் கூப்பிடுகிறார் தேவனை நோக்கி தாவேது தன் இருதயத்தை திறக்கிறார் நாமும் இவ்வாறு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று முதலாம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் படியும் எனக்கு அருளி செய்யும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதனாலும் நீதி உள்ளவர் என்பதனாலும் தனக்கு உத்தரவு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இன்றும் விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டியதும் இதே காரியங்கள் தான் ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்றுதான் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பதிலே வாசிக்கிறோம் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார் நாமும் எந்த ஒரு காரியத்திற்கும் கருத்திடத்தில் செல்லும் பொழுது அண்டவரே உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு உத்தரவரளி செய்யும் என்று கேட்கலாம் இது மிக அற்புதமான ஒரு ஜபம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பொருத்தமானது இதுவே இஸ்ரேல் தேசத்தின் விண்ணப்பமாயும் இருக்கிறது மகா உபத்திரவத்தின் காலத்திலே இதே ஜபத்தை அவர்கள் கத்தரை நோக்கி ஏறெடுக்கப் போகிறார்கள் கத்தர் அவர்களையே மாற்றப் போகிறதில்லை தேவன் இஸ்ரவேலரோடு இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை மிக ஏழாம் அதிகாரம் இருபதாம் சனத்திலே தேவன் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாகூபுக்கும் கிருபையை ஆபுராமுக்கும் கட்டளையிடுவீராக என்று கேட்கிறார் யாத்ராமம் இரண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வசனங்களிலே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் ஏன் கத்தர் இஸ்ரவேலை இவ்வளவு மதிப்போடு நடத்துகிறார் ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் இன்று இஸ்ரேல் மக்களின் பிரச்சனை என்ன என்பதை குறித்து போல ரோமர் கழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறார் கவனிங்கள் வாசிக்கிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் அவசரம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் பிரிமானுள்ளே இது யூதருடைய பிரச்சனை மட்டுமல்ல இது யூதர் அல்லாத மக்களின் பிரச்சனையுமாய் இருக்கிறது ஒரு சமயத்தையே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்காக எதையாவது செய்யலாம் என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டார் நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பிவிட்டார் அவர் உங்களுக்காக செய்து முடித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் ரோமர் பத்தாம் அதிகாரம் நாலாம் சனத்தை பாருங்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் தொடர்ந்து நூற்று நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் அவசரத்தை பார்ப்போம் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது பிரிமானவர்களே நாம் எல்லாருமே இந்த காட்சியை கண்டிருக்கிறோம் இல்லையா வறண்டு போன நிலங்களிலே மழை பெய்ய பெய்ய அது தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கிறது அந்த வறண்ட நிலத்தை போலத்தான் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று கூறுகிறார் நாம் ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு தாகமுழுவலாக இருக்கிறோமா அவர் நாம் செய்யும் காரியங்களிலே தமது சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கும் தீர்மானங்களிலே அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக நாம் தாகமுழுவலாக இருக்கிறோமா சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று ஏழு கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவிகுடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு உப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் கவனித்து மிக ஆபத்தான சூழ்நிலையிலே சீக்கிரமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூப்பிடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தர் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை உங்கள் வார்த்தைகளினாலேயே அவருக்கு சொல்லுங்கள் அவர் தமது முகத்தை உங்களுக்கு மறையாமல் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று எட்டு முதல் பத்து வரை வாசிக்கிறேன் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்தர்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இந்த வசனங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது கர்த்தர் ஒருவரே தனக்கு கோட்டையும் அரணும் நம்பிக்கையுமாக இருக்கிறார் என்று தாவிது மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம் அன்றுவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி போதித்தருளும் பல வேளைகளிலே அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து துக்கப்படுகிறோம் அதற்கு முன் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய இன்று எனக்கு போதி என்று கேட்போம் என்றால் அவருடைய நல்ல ஆவி நிச்சயமாகவே நம்மையும் செவ்வையான பாதையிலே வழிநடத்துவார் வசனத்திலே உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறார் முதலாம் வசனத்தில் சொன்னது போல மீண்டும் கர்த்தருடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கும் என்று கேட்கிறார் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் பிரிமானுள்ளே நீங்கள் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாவலருமாய் இருக்கிறார் என்பதை நம்புவீரில்லை என்றால் அதையே கர்த்தரிடத்திலே கூறுங்கள் அவர் அதிகாலையிலேயே தமது கிருபையை கேட்க பண்ணுவார் தமது உண்மையின்படியும் தமது நீதியின்படியும் உங்களுக்கும் விடுதலை அருளுவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆமோக்கு ஸ்தோத்திரமப்பா தாவிதனுடைய வாழ்க்கையிலே சவுலினாலே நெருக்கமான ஒரு இடத்துல இருந்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் உடைய கிருபையின்படியும் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவித்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய இறுதி வறண்ட நிலம் தண்ணீருக்காக இயங்குவது போல எப்பொழுதும் உமேல் தாகமுள்ளவர்களாக நாங்கள் வாழவும் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதையே செய்ய உள்ளவர்களாய் வாழவும் கிருவை செய்யும் இயேசுவின் நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பர்களே இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன தாவீது தன்னுடைய இருதயத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து விடுகிறார். நாமும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மட்டுமே ஜெபிப்பதை விட எல்லா காரியங்களையும் பூரணமாய் அவருடைய கரத்திலே கொடுப்பது சிறந்தது அன்பர்களே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து போராட்டம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள் பாவ அல்லது பணக்கஷ்டமா அல்லது வியாதியா நீங்கள் எதை குறித்தும் கர்த்தரோடு பேசலாம் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களை குறித்து அவரிடம் பேசுங்கள் வேதனையை குறித்து அவரோடு பேசுங்கள் பிரச்சனைகளை குறித்து அவரோடு பேசுங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே நீங்கள் கூறலாம் அவற்றை மேற்கொள்ள அவரே உங்களுக்கு உதவி செய்வார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக உம்மை உறுதியாய் கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று